இன்று வரலட்சுமி விரதம் என்ற சிறப்பு வாய்ந்த பூஜை. அதை பற்றி சிறிது அறிந்து கொண்டு பூஜை செய்தால் அனைவரும் இல்லற வாழ்க்கையில் இன்பத்தை பெறுவார்கள். வரலட்சுமி பூஜை அநேகமாக ஆடி மாதம் பௌர்ணமிக்கு முதல் வரும் வெள்ளிக்கிழமை என்று செய்ய வேண்டி வரும். இதை பெரும்பாலும் ஸ்திரீகளே செய்வார்கள். இவ்வுலகில் யாவரும் லக்ஷ்மி கடாட்சம் இருப்பின் எவ்வித குறையும் இல்லை என்பார்கள். லக்ஷ்மி கடாட்சம் இன்றி எக்காரியமும் நடக்காது என அறிகிறோம். ஆதிலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, சௌபாகியலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, மோட்சலக்ஷ்மி என பல உருவத்தில் தோன்றி வரலட்சுமி அனைவருக்கும் வரம் கொடுக்கிறாள். ஆகவேதான் வரலட்சுமி பூஜை செய்கையில் உள்ளத்தை அவளிடத்தில் சலனமின்றி நிலையாக நிற்கச் செய்து பூஜை செய்வது நலம் என பெரியோர்கள் உபதேசிக்கிறார்கள். அதனால்தான் பூஜைக்கு வேண்டிய அனைத்தையும் பூஜை தொடங்குவதற்கு முன்பாகவே தயார் செய்து கொண்டு விட்டார். மனம் பூஜையில் முழுவதுமாக ஈடுபடும் என்பதற்காகவே பூஜைக்கு வேண்டிய பட்டியலை கொடுக்கிறோம். சுத்தமான பலகையில் கோலம் போட்டு அப்பலகையில் நெல், அதற்கு மேல் இலை போட்டு அரிசியையும் பரப்பவும். அதன் மேல் நூல் சுற்றியபடி வெள்ளி, வெண்கலம் அல்லது தாமரை சொம்பை வைக்கவும். அச்சொம்பிற்குள் அரிசி, மஞ்சள், குங்குமம், கருகமணி, பிச்சோலை போடவும். சொம்பின் மேல் மாவிலை, மஞ்சள் தடவிய தேங்காய் வைத்து அதில் ஸ்ரீ வரலட்சுமியின் முகத்தை அலங்காரம் செய்து வைக்கவும். அப்பலகையுடன் லக்ஷ்மியை வேறு தனி இடத்தில் வைத்து பழத்தை நைவேத்தியம் செய்து கற்பூரம் காண்பித்து மற்றொரு சுமங்கலி அல்லது சிறு பெண் உதவியுடன் பாடிக்கொண்டு பூஜை செய்யும் இடத்தில் கிழக்கு நோக்கி வைக்கவும். பூஜை தொடங்குவதற்கு முன்பு சேகரிக்க வேண்டிய பொருள்களை சொல்லுகிறோம். டம்ளார் உத்தரணி அல்லது ஸ்பூன் ஜலத்துடன், மஞ்சள் பொடி பிள்ளையார் பிடிக்க, குங்குமம், மணி, அர்ச்சனை புஷ்பம், தொடுத்த புஷ்பம், மாலை, சந்தனக்கிண்ணம், பழங்கள், தேங்காய், பால், மஞ்சள், குங்குமம் கலந்த அக்ஷதை, ஊதுவத்தி, எரிகின்ற விளக்கு, சூடம், சிறிய தட்டுகள், பெரிய தட்டுகள் அல்லது ஏதாவது ட்ரே, தேவிக்காக ரவிக்கை மஞ்சள் சிவப்பு கலரில், ஏதாவது ஆபரணம், வெற்றிலை பாக்கு, தினமும் உள்ள சமையலுடன் வெள்ளி கொழக்கட்டை வடை முதலியவை, தட்சிணைக்காக ரூபாய், இவைகளை தயார் செய்து கொண்டால் தாமதமின்றி முழு கவனத்துடன் பூஜை செய்யலாம். இத்துடன் 9 நூல்களை மஞ்சள் தடவி வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரத்தியும் தயார் செய்து கொள்ளலாம். இனி பூஜை செய்ய வேண்டிய முறை. தன் முன்னே ஒரு தாம்பாளத்தில் ஜலம் கலந்ததால் மஞ்சள் பொடியை வைத்துக்கொண்டு அதில் விநாயகரை ஆவாகனம் செய்ய வேண்டும். கையில் புஷ்பத்தையும் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தையே. அந்த மஞ்சப்பொடியில் விக்னேஸ்வரரை நீங்கள் ஆவாகனம் பண்ணி பூஜைக்கு ஆரம்பிக்க போறேன். அதற்காக விக்னேஸ்வரரை தன் மனசனாலே நினைச்சுக்கண்டு நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுங்கோ. ததே வலக்ரம் சுதிரம் ததேவா தாராபலம் சந்திரபலம் ததேவா லக்ஷ்மி பதேகே அங்கிரியுகம் ஸ்மராமி கரிஷ்யமானஸ்ய கர்மணா நிர்விக்னேன பரிசமாப்தியர்த்தம் ஆதோ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே. அப்படியே வடக்கு அக்ஷத்தையை போட்டுவிட்டு கையில் புஷ்பத்தை அக்ஷத்தையும் எடுத்துக்கிட்டு மஞ்சப்பொடியில் விக்னேஸ்வரர் தியானம் ஆவாகனம் முதலாந்துகளெல்லாம் பண்ணுவதற்கு ஆரம்பிக்கவும். விக்னேஸ்வரரை மனசில் தியானம் பண்ணிங்கோ. அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே வக்ரதுண்ட மகாகாயாத் சூரியகோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா என்று பிரார்த்தனை பண்ணிக்கிண்டு இந்த பூஜை முடிகிறதோடு கூட பூஜையினுடையதான பலம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்கிறதாக மனசில் ஒரு சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். விக்னேஸ்வரர் தியானம் பண்ணிக்கிண்டு மமோ பார்த்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் கரிஷ்யமான கர்மணா நிர்விக்னேன பரிசமாப்தியர்த்தம் ஆதோ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே. அந்த அக்ஷத்தையும் புஷ்பத்தையும் வடக்க போட்டுவிட்டு புஷ்பத்தையும் அக்ஷத்தையும் எடுத்துக்கொண்டு
வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகாரியேஷு சர்வதா அஸ்மின் ஹரித்ராபிம்பே சுமுகம் மகாகணபதிம் தியாயாமி மகாகணபதிம் ஆவாகயாமி ஆசனார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி பாதையோஹ பாத்யம் சமர்ப்பயாமி ஹஸ்தயோஹ அர்க்யம் சமர்ப்பயாமி ஆச்சமனியம் சமர்ப்பயாமி ஸ்நாபயாமி ஸ்நானானந்தரம் ஆச்சமனியம் சமர்ப்பயாமி வஸ்திர யஜ்ஞோபவீத உத்தரிய ஆபரணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி கந்தான் தாரயாமி கந்தஸ்யோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி புஷ்பைஃ பூஜயாமி ஓம் சுமுகாய நமஹ ஏகதந்திராய நமஹ கபிலாய நமஹ கஜகர்ணகாய நமஹ லம்போதராய நமஹ சூர்பகர்ணாய நமஹ ஹேரம்பாய நமஹ கந்தபூர்வஜாய நமஹ சித்திவிநாயக சுவாமினே நமஹ நானாவித பரிமள மந்திரபுஷ்பாணி சமர்ப்பயாமி தூபதீபார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி ரெண்டு பழத்தை எடுத்து வச்சுக்கிண்டு வெத்தல் சீவலையும் எடுத்து வச்சுக்கிண்டு விக்னேஸ்வராய நமஹ கதலி பரத்வயம் அமிர்தம் மகா நைவேத்யம் நிவேதயாமி நிவேதனானந்தரம் ஆச்சமனியம் சமர்ப்பயாமி பூஜீவல சமாயுக்தம் நாகவல்லி தலைரிதம் கற்பூரச்சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிரிஷ்யதாம் சித்திவிநாயக சுவாமினே நமஹ கற்பூர தாம்பூலம் சமர்ப்பயாமி சூடத்தை எடுத்து ஒரு சின்ன தட்டில் வச்சுக்கிண்டு ஏற்றி சுவாமிக்கு காமிக்கிறது காமிச்சு விட்டு கீழே வச்சு விடுறது பிரார்த்தனை பண்ணிக்கிறது அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே வரலட்சுமி பூஜை ஆரம்பம் கையில் அக்ஷதை எடுத்துக்கொண்டு சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் தர்மவிக்ன உபசாந்தையே மமோபாத்த சமஸ்த துர்தக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே அத்ய பிரம்மணஹ த்விதீயே பரார்த்தே ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிகும்சதி தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவருஷே பரதகண்டே மேரோஹோ தட்சிணே பார்ஸ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே வியாவஹாரிகே பிரபவாதி ஷஷ்டியாஹ சம்வத்ஸராணாம் மத்யே விபவநாம சம்வத்ஸரே உத்தராயணே கிரீஷ்மர்த்தௌ ஸ்ராவண மாசே சுக்லபக்ஷே சுபதிதௌ பிருகுவாசர யுக்தாயாம் சுபநக்ஷத்ர சுபயோக சுபகரண ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் சுபதிதௌ மம தீர்கசௌமங்கல்ய அவாப்தியர்த்தம் சர்வாரிஷ்ட சாந்தியர்த்தம் சர்வாபீஷ்ட சித்யர்த்தம் சகல சௌபாக்ய சித்யர்த்தம் வரலக்ஷ்மி பிரசாத சித்யர்த்தம் ஸ்ரீ வரலக்ஷ்மி பூஜாம் யதாசக்தி கரிஷ்யே அக்ஷதே வடக்க போட்டுடுறது ததங்கம் கலச பூஜாஞ்ச கரிஷ்யே கம்ளாரில் நாலு பக்கத்துலேயும் சந்தனம் குங்குமம் விட்டுக்கிண்டு அந்த தீர்த்தர் உள்ளுக்குள்ளே இருக்கிற தீர்த்தத்தில் ஒரு புஷ்பத்தை போட்டு கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிங் குரு கையில் ஒரு உத்தினி தீர்த்தத்தை எடுத்து எல்லா திரவியங்களையும் புரோக்ஷணம் பண்ணிவிட்டு தானும் புரோக்ஷணம் பண்ணிக்கிறது கையில் புஷ்பத்தையும் அக்ஷதையையும் எடுத்துக்கொண்டு பூஜை பண்ணினதான கணபதியை யதாஸ்தானம் பண்ணுறது அஸ்மாத் ஹரித்ரா பிம்பாத் சுமுகம் மகாகணபதியும் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி க்ஷேமாய புனராகமனாயச்சா அந்த மஞ்சளை இன்னும் கிழக்கையோ வடக்கையோ நகர்த்தி விட்டு கையில் புஷ்பத்தையும் அக்ஷத்தையும் எடுத்துக்கொண்டு பத்மாசனாம் பத்மகராம் பத்மமாலா விபூஷிதாம் க்ஷீரசாகர சம்பூதாம் க்ஷீரவர்ண சமப்பிரபாம் க்ஷீரவர்ண சமம் வஸ்திரம் தசானாம் ஹரிவல்லபாம் பாவையே பக்தியோகேன கலசேஸ்மின் மனோகரே அந்த புஷ்பத்தை அந்த கலசத்தில் சாத்துறது அஸ்மின் கலசே ஸ்ரீ வரலட்சுமியும் தியாயாமி திரும்பி எடுத்துக்கிறது பாலுபான பிரதீகாசே பூர்ணச்சந்திர நிபானனே சூத்ரேஸ்மின் சுஸ்திதா பூத்வா பிரயச்ச பகுளான்வரான் அந்த ஒன்பது சரடுகளையும் அம்பாளுடையதான பாதத்தில் வச்சுவிட்டு அஸ்மின் சூத்ரே தோரஸ்தாபனம் கரோமி சர்வமங்கள மாங்கல்யே விஷ்ணுபக்ஷ ஸ்தலாலயே ஆவாகயாமி தேவித்வாம் அபீஷ்ட பரதாபவா புஷ்பத்தை வரலட்சுமியும் ஆவாகயாமி அநேகரத்ன கச்சிதம் க்ஷீரசாகர சம்பவே ஸ்வர்ணசிம்ஹாசனம் தேவி ஸ்வீகுருஷ்வ
हरिप्रिये वरलक्ष्मी नमः आसनार्थम् अक्षतान् समर्पयामि गंगादि सरिदानीतम् गंधपुष्प समन्वितम् पाद्यम् ददामि ते देवी प्रसीद परमेश्वरी वरलक्ष्मी नमः पादयोः पाद्यम् समर्पयामि गंगा नदी समानीतम् सुवर्ण कलशस्थितम् गृहाणार्घ्यम् मया दत्तम् पुत्रपौत्र फलप्रदे वरलक्ष्मी नमः अर्घ्यम् समर्पयामि प्रसन्नम् शीतलम् तोयम् प्रसन्न मुखपङ्कजे गृहाण आचमनार्थाय गरुडध्वज वल्लभे वरलक्ष्मी नमः आचमनीयम् समर्पयामि हेमकुम्भस्थितम् स्वच्छम् गंगादि सरिदाहृतम् स्नानार्थम् सलिलम् देवी गृह्यताम् सागरात्मजे वरलक्ष्मी नमः स्नानम् समर्पयामि पुष्पत्तिनाले प्रोक्षिक्कर्दु अम्बाळुक्कु दिव्यांबर युगम सूक्ष्म कंचुकंच मनोहरम वरलक्ष्मी महादेवी गृहाणेदम मयार्पितम वरलक्ष्मी नमः वस्त्रम समर्पयामि रविकतुंड शातनम रत्नताटंक केयूर हार कंकण भूषिते भूषणानि महार्हाणि गृहाण करुणानिधे वरलक्ष्मी नमः आभरणानि समर्पयामि नखयराव इरुंदाल शातरदु कर्पूर चंदनोपेतम कस्तूरी कुंकुमान्वितम सर्वगंधम गृहाणाद्य सर्वमंगल दायिनी वरलक्ष्मी नमः गंधम समर्पयामि गंधस्योपरि हरिद्रा कुंकुमं समर्पयामि कुंकुमोडर शालिजातान चंद्रवर्णान स्निग्धमौक्तिक सन्निभान अक्षतान देवीग्रंधीष्व पंकजाक्षस्य वल्लभे वरलक्ष्मी नमः अक्षतान समर्पयामि कैल पुष्प माले एडुत्तुक्किरदु मंदार पारिजाताब्जैः केतकी उत्पल पाटलैः मल्लिका जातिवकुलैः पुष्पैस्त्वां पूजयाम्यहं वरलक्ष्मी नमः पुष्पमालिकां समर्पयामि அந்த மாலைய அம்பாளுக்கு அளிக்கிறது உடனே கையில உதிரி புஷ்பத்தை கையில வச்சுக்கிட்டு நான் சொல்லும் போதெல்லாம் அது போடுறது ஆக அங்க பூஜா வரலட்சுமி நமஹ பாதவு பூஜையாமி மகாலட்சுமி நமஹ குல்பவு பூஜையாமி இந்திராயி நமஹ கங்கை பூஜையாமி சண்டிகாயி நமஹ ஜாருணி பூஜையாமி க்ஷீராப்தி தலையாயி நமஹ ஊரு பூஜையாமி பீதாம்பரதாரண்யை நமஹ கட்டிம் பூஜையாமி சாகர சம்பவாயி நமஹ உஷ்யம் பூஜையாமி நாராயண பிரியாயை நமஹ நாபிம் பூஜையாமி ஜகத்குட்சை நமஹ குட்சிம் பூஜையாமி விஸ்வஜனன்யை நமஹ வக்ஷஸ்தரம் பூஜையாமி சுஸ்தன்யை நமஹ தனௌ பூஜையாமி கந்துகண்டை நமஹ கண்டம் பூஜையாமி சுந்தர்யை நமஹ கந்தௌ பூஜையாமி பத்மஹஸ்தாயை நமஹ ஹஸ்தான் பூஜையாமி பஹுப்ரதாயை நமஹ பாஹூன் பூஜையாமி சந்திரவதனாயை நமஹ வக்த்ரம் பூஜையாமி சஞ்சலாயை நமஹ சுபுகம் பூஜையாமி பிம்போஷ்டியை நமஹ ஓஷ்டம் பூஜையாமி அனகாயை நமஹ அசனான் பூஜையாமி சுகபோலாயை நமஹ கபோலௌ பூஜையாமி பரப்ரதாயை நமஹ ஹாலம் பூஜையாமி நீலாலகாயை நமஹ அலகான் பூஜையாமி சிவாயை நமஹ சிரஸ் பூஜையாமி சர்வமங்களாயை நமஹ சர்வாண்யங்காணி பூஜையாமி கையில தட்டில உதிரி புஷ்பத்தை வச்சுக்கிட்டு அர்ச்சனையே வரணும் ஓம் பிரகிருத்தியை நமஹ விகிருத்தியை நமஹ வித்யாயை நமஹ சர்வபூதஹிதப்ரதாயை நமஹ ஸ்ரத்தாயை நமஹ விபூத்தியை நமஹ ஸ்வரப்யை நமஹ பரமாத்மிகாயை நமஹ வாசை நமஹ பத்மாலயாயை நமஹ பத்மாயை நமஹ சுச்சையை நமஹ ஸ்வாஹாயை நமஹ ஸ்வதாயை நமஹ சுதாயை நமஹ தன்யாயை நமஹ ஹிரண்மையை நமஹ லக்ஷ்மியை நமஹ நித்யபுஷ்டாயை நமஹ விபாவத்யை நமஹ அதித்யை நமஹ தித்யை நமஹ தீப்தாயை நமஹ வசுதாயை நமஹ வசுதாரிணியை நமஹ கமலாயை நமஹ ஓம் காந்தாயை நமஹ காமாட்சியை நமஹ குரோதசம்பவாயை நமஹ அனுக்ரஹப்ரதாயை நமஹ புத்தயை நமஹ அனகாயை நமஹ ஹரிவல்லபாயை நமஹ அசோகாயை நமஹ அமிர்தாயை நமஹ தீப்தாயை நமஹ லோகசோக விலாசினியை நமஹ தர்மநிலையாயை நமஹ கருணாயை நமஹ லோகமாத்ரே நமஹ பத்மப்ரியாயை நமஹ பத்மஹஸ்தாயை நமஹ பத்மாக்ஷியை நமஹ பத்மசுந்தர்யை நமஹ பத்மோத்பவாயை நமஹ பத்மமுக்யை நமஹ பத்மநாபப்ரியாயை நமஹ ரமாயை நமஹ பத்மமாலாதராயை நமஹ தேவி நமஹ
पद्मिन्यै नमः पद्मगन्धिन्यै नमः पुण्यगन्धायै नमः सुप्रसन्नायै नमः प्रसादाभिमुख्यै नमः प्रभायै नमः ॐ चन्द्रवदनायै नमः चन्द्रायै नमः चन्द्रसहोदर्यै नमः चतुर्भुजायै नमः चन्द्ररूपायै नमः इन्दिरायै नमः इन्दुशीतलायै नमः आह्लादजलज्ञै नमः पुष्ट्यै नमः शिवायै नमः शिवगर्यै नमः सत्यै नमः विमलायै नमः विश्वजनन्यै नमः तुष्ट्यै नमः दारिद्र्यध्वंसिन्यै नमः प्रीतिपुष्करिण्यै नमः शान्तायै नमः शुक्रमाल्याम्बरायै नमः श्रियै नमः भास्कर्यै नमः बिल्वनिलयायै नमः वरारोहायै नमः यशस्विन्यै नमः वसुन्धरायै नमः उदाराङ्गायै नमः हरिण्यै नमः हेममालिन्यै नमः ॐ धनधान्यकर्यै नमः सिद्धये नमः तैलसौम्याय नमः शुभप्रदाय नमः लुभवेश्मगत आनन्दाय नमः वरलक्ष्म्यै नमः वसुप्रदाय नमः शुभाय नमः हिरण्यप्राकाराय नमः समुद्ररायाय नमः जयाय नमः मङ्गलादेव्यै नमः विष्णुवक्षस्थरस्थिताय नमः विष्णुवर्त्यै नमः प्रसन्नाक्ष्यै नमः नारायणसमाश्रिताय नमः दारिद्र्यध्वंसिन्यै नमः देव्यै नमः सर्व उपद्रव वारिण्यै नमः नवदुर्गायै नमः महाकाल्यै नमः ब्रह्म विष्णु शिवात्मिकायै नमः त्रिकालज्ञान सम्पन्नायै नमः भुवनेश्वर्यै नमः नानाविध परिमल मंत्र पुष्पाणि समर्पयामि। கையில ஊதுகுத்தியையோ அல்லது சாம்பிராணி போட்ட தணலையோ கையில எடுத்துக்கிண்டு மற்றொரு கையில மணி அடிச்சுக்கிண்டே இதை சொல்றது. தசாங்ககுகுளோபேத சுகந்த சுமனோகர ஆக்ரேய சர்வதேவானாம் தூபோயம் பிரதிகிருஷ்யதாம் மகாலட்சுமி நம தூபம் ஆக்ராபயாமி. கீழே வச்சுட்டு தூபானந்தரம் ஆச்சமனியம் சமர்ப்பயாமி ஒரு உத்வேக தீர்த்தத்தை விடுறது. கையில புஷ்பத்தை எடுத்து அந்த தூபத்தை சுத்தி அம்பாளுக்கு போட்டு விடுறது. அடுத்தாப்புல ஒரு திரி வச்சு சின்னதான விளக்கை எடுத்து கையில வச்சுக்கிண்டு அதே மணி அடிச்சுக்கிண்டே சொல்றது. சாஜ்யம் திருவர்த்தி சம்யுக்தம் வன்னினா யோஜிதம் மயா கிரகாண மங்களம் தீபம் திரைலோக்கிய திமிராபகம். அதை காண்பிச்சுட்டு கீழே வச்சு விடுறது. திரும்பி அந்த ஒரு உத்வெளி தீர்த்தம் தீபானந்தரம் ஆச்சமனியம் சமர்ப்பயாமி கையில ஒரு புஷ்பத்தை சுத்தி அந்த தீபத்தை சுத்தி போட்டு விடுறது. அடுத்தாப்புல மணி அடிச்சுக்கிண்டே நைவேத்தியம் என்னென்னலாம் பண்ணிருக்கேளோ அதுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிற இடத்துல தீர்த்தம் தெளிச்சுட்டு அதுல வைக்கிறது. தேங்காயை உடைச்சு வச்சுக்கணும். உடைச்சு வச்சுக்கிண்டு கையில தீர்த்தத்தை எடுத்து அன்னம் சதுர்விதம் ஸ்வாது ரசைஹி ஷட்பிஹி சமன்விதம் நைவேத்தியம் கிரிஹ்யதாம் தேவி சௌபாக்யம் மே அச்சலம் குரு அப்படின்னு சொல்லி நைவேத்தியத்தை பண்ணிவிட்டு புஷ்பத்தை சுத்தி அம்பாளுக்கு போட்டு விடுறது. ஸ்ரீ மகாலட்சுமி நமஹ நைவேத்தியம் சமர்ப்பயாமி நிவேதனானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி மத்தியே மத்தியே அமிர்தபானீயம் சமர்ப்பயாமி. வெத்தலசீவில் எடுத்து வச்சுக்கிறது. பூகீபல சமாயுக்தம் நாகவல்லி தலைர்யுதம் கற்பூரச்சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஷ்யதாம் வரலட்சுமி நமஹ கற்பூர தாம்பூலம் சமர்ப்பயாமி. சிறிய தாம்பாளத்துல சூடத்தை எடுத்து வச்சுக்கிண்டு அதை ஏத்தி அம்பாளுக்கு எதிர்த்தாப்புல காண்பிக்கணும். ந தத்ர சூரியா பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதா பாந்தி குதோயம் அக்னி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி வரலட்சுமி நமஹ சமஸ்த அபராத க்ஷமாபணார்த்தம் சமஸ்த மங்கள அவாப்தியர்த்தம் கற்பூர நீராஜனம் சந்தர்ஷயாமி. வச்சுட்டு கீழே நீராஜனானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி ஒரு உத்வெளி தீர்த்தத்தை எடுத்து கிண்ணத்தில் விடவும். பிறகு ஒரு புஷ்பத்தை எடுத்து அந்த சூடத்தை சுத்தி அம்பாள் மேல் போடவும். பிறகு கையில புஷ்பத்தை எடுத்துக்கொண்டு தன்னையே தான் பிரதட்சணம் செய்யும். யானி காணிச்ச பாப்பானி ஜென்மாந்தர கிருத்தானிச்சா தேன தானி தானி விநஷ்யந்தி பிரதட்சிண பதே பதே வரலட்சுமி நமஹ வேதோக்த மந்திர புஷ்பாஞ்சலியும் சமர்ப்பயாமி. போட்டுட்டு நமஸ்காரம் பண்றது. நமோஸ்து நாளீக நிபானநாயை நமோஸ்து நாராயண வல்லபாயை நமோஸ்து ரத்னாகர சம்பவாயை நமோஸ்து லக்ஷ்மை ஜகதாம் ஜனன்யை வரலட்சுமி நமஹ அனந்தகோடி பிரதட்சிண நமஸ்காரான் சமர்ப்பயாமி. இப்பொழுது வரலட்சுமி பூஜையும் முடிஞ்சது. அவளுடையதான பாதத்தில் வைக்கப்பட்ட அந்த சரடுகள் நூல்கள் அதுகளை பூஜை செய்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக ஓம்
कमलायै नमः प्रथमग्रन्थिं पूजयामि रमायै नमः द्वितीयग्रन्थिं पूजयामि लोकमात्रे नमः तृतीयग्रन्थिं पूजयामि विश्वजनन्यै नमः चतुर्थग्रन्थिं पूजयामि महालक्ष्म्यै नमः पञ्चमग्रन्थिं पूजयामि क्षीराब्धितनयायै नमः षष्ठं ग्रन्थिं पूजयामि विश्वसाक्षिण्यै नमः सप्तमग्रन्थिं पूजयामि चन्द्रसहोदर्यै नमः अष्टमग्रन्थिं पूजयामि हरिवल्लभायै नमः नवमग्रन्थिं पूजयामि। पूजै செய்துவிட்டு பிறகு இந்த ஸ்லோகத்தை சொல்லி எடுக்கணும். சர்வமங்கள மாங்கல்யே சர்வ பாப பிரணாசினி தோரகம் பிரதிகிருண்ணாமி சுப்ரீதா பவ சர்வதா என்று அந்த சரணை எடுத்து மற்றொரு சுமங்கலியை கூப்பிட்டு கிழக்கு மேற்காக இருவரும் கொள்ளு அதை வலது கையில கட்ட வேண்டும். மற்றொரு சுமங்கலிகள் கிடைக்காத தினத்தில் தன்னுடைய கணவரை கொண்டே தான் கட்டச் சொல்லலாம். வலது கையில கட்டிக்கொள்ளணும். கையில தேங்காய் பழம் வெத்தல் சீவல் இதை கையில வைத்துக் கொள்ள வேண்டும். வலது கையில அவர் கட்டும் பொழுது இந்த மந்திரத்தை நவதந்து சமாயுக்தம் நவகிரந்தி சமன்விதம் பத்னீயாம் தட்சிணே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லபே. இன்னொரு தடவை சொல்றேன். நவதந்து சமாயுக்தம் நவகிரந்தி சமன்விதம் பத்னீயாம் தட்சிணே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லபே. இந்த மந்திரத்தை சொல்லி எல்லா குழந்தைகளும் பெண்ணாக பிறந்ததான எல்லா குழந்தைகளும் கட்டிக்க வேண்டும். அதை கட்டின்ற